நம்ம கோவக்கா பொரியல் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு மல்லித்தூள் மிளகா தூள் எதுவுமே சேர்க்காமல் நம்ம ஒரு பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி தான் சேர்க்க போகிறோம் நம்ம இப்போது தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் கோவக்காவை எடுத்துகிட்டு இப்போது அதை வந்து ஒரு ரெண்டாக கட் பண்ணிட்டு ஒரு ஆறு ஸ்லைஸ் வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃபாக மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் தின் திக்காக இருக்க வேண்டாம் இது வந்து கட் பண்ணிட்டு பார்க்கலாம் பாருங்க இந்த அளவு கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடலாங்க பிசைஞ்சு விட்டா தான் இந்த கோவுக்காயில் இருக்கிற வள தன்மை எல்லாமே வெளியில் வரும் ஒரு மாதிரி நொர நொரன்னுட்டு வளவலைன்னு வரும் பாருங்க இதில் இப்போ நல்லா பிசஞ்சாச்சு இதில் இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துப்போம் பாருங்கள் மேலே அந்த வளவளப்பு தன்மை எல்லாம் வந்துடும் இது எல்லாத்தையுமே நல்லா நீங்கள் அலசி எடுத்து கோவக்காவை அதையெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த மசாலா பவுடர் அடைக்கிறதுக்காக நம்ம நாலு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஒரு ஆறு காஞ்ச மிளகாவும் நான் எடுத்துருக்குறேன் இதை நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க அளவு ஓரளவு வதங்கி இருக்குது ஒரு ஒரு பத்து செகண்ட் இருந்தால் போதும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இதை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அளவு எடுத்திருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய போட்டுக்கோங்க நான் அரை கிலோ காய் எடுத்துருக்குறேன் பாருங்கள் அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு இப்போது நம்ம பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன் கடுகு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கிட்டோம் இது பொரிஞ்சதும் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துப்போம் பாருங்க இந்த காய்னால தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் அதில் எதுவும் சேர்க்க தேவையே இல்லைங்க இந்த காயே ஒரு தன்மையோட தான் இருக்கும் அதனால் இதுவே சரியாக போயிடும் தண்ணி எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்ற தேவையில்லை பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் நம்ம சால்ட்டு சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் பாருங்க ஒரு ஸ்பூன் பாதி சேர்த்தா போதும் ஃபர்ஸ்ட் ஏன்னா காய் வந்து வதங்கி வர்றப்போ நமக்கு கம்மியாகும் இப்போ பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ மஞ்சத்தூள் ஒரு சிட்டியை சேர்த்துக்கலாம் இது நல்லா கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் அவங்க வேகிறதுக்கு நம்ம ஆனால் உடலை சிம் பண்ணிடுங்க உடவுட நீங்கள் கிண்டி பா கிண்டி விட்டுக்கலாம் நீங்கள் நல்லா கிண்டிட்டு மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு வேக வைங்க அப்போ தான் சீக்கிரம் வேகம் நம்ம வந்து காயாக தான் இருக்குது எனக்கு அதனால் ஒரு ஏழு நிமிஷம் போதும்னு நினைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் முத்தலை ஏதாவது இருந்தோன்னா கூட ரெண்டு மூணு நிமிஷம் ஆகுங்க ஆனால் நல்லா வெந்துடணும் வெந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் எனக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்குது ஓரளவு வெந்துடுச்சு இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கிறேன் சரியாயிடும்னு நினைக்கிறேன் வெந்துடும் நினைக்கிறேன் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெறும் வாயிலே கூட சாப்பிடுவாங்க பவுடர் இப்போ மாதிரி பண்ணி செய்கிற எல்லா பொரியலுமே ரொம்ப டேஸ்டாக தாங்க இருக்கும் பாருங்கள் எனக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பாருங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நான் எல்லா பக்கமும் நல்லா பவுடரு செய்கிற மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கணும் பாருங்க ஒரு நல்லா எல்லா பக்கமுமே நல்லா கோட்டாகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் ரொம்ப நல்லா வந்துருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ